அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நயனடர் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள், இப்பொழுது 59வது உரை நிகழ்வு. இந்த உரை நிகழ்வினை நிகழ்த்துவதற்காக விருதுநகர் அருங்காட்சியகத்தினுடைய காப்பாட்சியாளர் திருமதி கிருஷ்ணம்மாள் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் அந்த விருதுநகர் அருங்காட்சியகம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே பல்வேறு நிகழ்வுகளை நிகழ்த்தி வருகின்றார். சுதந்திர தின நிகழ்வாக இருக்கட்டும், குடியரசு தின நிகழ்வாக இருக்கட்டும், ஒரு பண்பாடு சார்ந்த விழாக்களாக இருக்கட்டும், அந்த நிகழ்வுகளை சார்ந்து பல்வேறு போட்டிகளை பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் முன்னெடுத்து வருகின்றார். அவருடைய ஒரு முக்கியமான பணி தேனி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தை மிக செம்மையான ஒரு செம்பிய வழியிலே அதை நிர்மாணித்து இருக்கின்றார்கள். அந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்தினுடைய பெயரை மக்கள் எல்லாம் சொல்லும் அளவுக்கு, சமூக மக்கள் எல்லாம் சென்று பார்க்கும் அளவிற்கு, வாட்ஸ்அப்பில் கூட நம்மளுடைய அந்த கச்சவி புலனத்தில் கூட அந்த அருங்காட்சியகத்தை பற்றிய செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தன. அதை குறித்த காணொலிகள் எல்லாம் வெளிவந்தன. அந்த அருங்காட்சியகத்தை பார்க்க பார்க்க அவ்வளவு ஆசையாக இருந்தது. ஏனென்றால் தேனி பகுதி ஒரு மலை சார்ந்த ஒரு பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே விளையக்கூடிய தானியங்கள், ஏலக்காயாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய உணவு உடை பழக்க வழக்கங்கள், அங்கே இருக்கக்கூடிய தொழில் முறைகள் அத்தனையையும் அந்த அருங்காட்சியகத்திலே காட்சிப்படுத்திய பெருமை, அதை நிர்மாணித்த, அதை வடிவமைத்த, அதை செயலாக்கிய பெருமை திருமதி கிருஷ்ணம்மாள் அவர்களை சாரும். அன்னார் அவர்களை இன்று நாங்கள் அந்த இந்திய சுதந்திர தின ஆண்டை 75வது ஆண்டை முன்னிட்டு அந்த காப்பாட்சியகங்கள் எவ்வாறு இந்த தேச தலைவர்களையோ அல்லது நம் வரலாற்று அடையாளங்களையோ பதிவு செய்திருக்கிறதா, அதை குறித்து தாங்கள் பேச வேண்டும் என்று நாங்கள் ஒரு விண்ணப்பத்தை வைத்தோம். அந்த அடிப்படையிலே அன்னார் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். நம் இனிய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய விருதுநகர் காப்பாட்சியர் அருங்காட்சியகத்தினுடைய காப்பாட்சியர் திருமதி கிருஷ்ணம்மாள் அவர்களை நம் கல்லூரியின் சார்பாகவும் தமிழ்துறையின் சார்பாகவும் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். வருக அம்மா, உங்கள் உரையை தருக. நன்றி மேடம். அதாவது இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு வைர விழாவை முன்னிட்டு ஒரு 75 உரை என ஒரு நல்ல ஒரு முயற்சியை முன்னெடுத்து நடத்தி வருகின்ற அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும், மற்றும் பேராசிரிய பெருமக்களுக்கும், இந்த இணைய வழி கருத்தரங்கில் இணைந்துள்ள மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் முதற்கனி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. இதற்கே முதல் நான் உங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அடுத்து அருங்காட்சியகங்களில் விடுதலை போராட்ட வீரர்கள் பற்றிய விளக்கங்கள் பற்றி எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. அதாவது நமது தமிழ்நாட்டில் 22 மாவட்டங்களில் அருங்காட்சியகங்கள் சிறப்பாக தொடங்கி செயல்பட்டு வருகின்றன. அதுல நம்ம வந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து ஒன்னு ஒன்னா எடுத்து வந்து என குறிப்பிட்ட நேரத்தில் பார்ப்போம். முதல்ல கன்னியாகுமரி என்னன்னா, கன்னியாகுமரி அதாவது இந்தியா விடுதலை பெற்ற பின்னரும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடன் இருந்த அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை வந்து தமிழ்நாட்டுடன் இணைப்பதற்காக பெருமுயற்சி எடுத்துக்கொண்டவர் மார்ஷல் நேசமணி அவர்கள் ஆவார். அவர் வந்து குமரி தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய பல போராட்டங்களுக்கு பிறகுதான் 1956 நவம்பர் 11 தான் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்தோட இணைந்தது. இன்று வரைக்கும் அந்த நவம்பர் 1 வந்து அந்த உள்ளூர் விடுமுறையாக அறிவித்து சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அந்த மாவட்டத்து மக்கள். எனவே அவர் அந்த மாவட்டத்தில் உரிய விடுதலை போராட்டத்திற்காகவும் அந்த தமிழ்நாட்டோட இணைக்கவும் பாடுபட்ட வகையில் அவரை பற்றிய குறிப்புகள், அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் அனைத்தும் கன்னியாகுமரி அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து இன்னொரு பெரிய தலைவர் என்று குறிப்பிடுவோமானால் ஜீவானந்தம். அவர் ஆரம்பத்தில் காங்கிரஸ்ல இருந்தா கூட பின்னர் வந்து கம்யூனிஸ்ட் கொள்கையால கவர்ந்தவர். எனினும் இந்த சுதந்திர போராட்டத்தில் காங்கிரஸில் இருந்து கொண்டே சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து பல அனல் தெரிவிக்கக்கூடிய பேச்சுகளை அவர் மக்களிடையே பரப்பியதன் மூலம் ஆங்கிலேயர்களே அவரை கண்டு மிரண்டு போய் அவரை பல முறை அவரை சிறைப்பிடித்து அவரை சிறையில் அடைத்த வரலாறுகளும் உண்டு. இருப்பினும் நமது ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதிய கீதாஞ்சலியை இவரை விட வேறு யாரும் தமிழில் அவ்வளவு அழகாக மொழிபெயர்த்திருக்க முடியாது என்று கூறும் அளவுக்கு பெயர் பெற்றவர். பல போராட்டங்கள் நடத்தி சிறை சென்றவர். நமது காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இவர் தாம்பரத்தில் குடியிருந்த போது அவருடைய வீட்டிற்கு சென்று அவரை வந்து இவ்வளவு அருமையான பேச்சுகளை வழங்கக்கூடிய இவரை வந்து நம்ம பார்க்கணும், அவரை வந்து
நம்முடைய போராட்டங்களில் கலந்து கொள்ள அவரை அழைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் இல்லத்திற்கு சென்ற போது ஜீவானந்தம் அவர்கள், இருங்கள் ஐயா சற்று பொருங்கள், நான் இதோ வந்து விடுகிறேன் என்று கூறி அவருடைய கூரை வீட்டுலதான் இருந்திருக்கிறாரு. பின்னாடி போயிருக்கிறார். போனவர் வந்து வரவே இல்லை. காமராஜர் காத்திருந்து காத்திருந்து பாக்குறாங்க, வரலைன்னு சொன்ன உடனே திருப்பி பின்னாடி போய் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆடை தான், அதை துவைச்சு காய போட்டிருக்கேன், காஞ்சிருச்சு, இப்ப எடுத்துட்டு வந்து நான் உங்களோட அணிஞ்சிட்டு வந்துடுறேன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து நமக்கு பெரும்பாலும் நமக்கு சுதந்திரத்திற்காக சுதந்திரம் வாங்கி தருவதற்காக பாடுபட்ட பல போராட்ட தியாகிகளும் வந்து பல அளவுல வந்து பாத்தீங்கன்னா வறுமையிலையும் ஏழ்மையிலையும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த வகையில் உள்ளவர் இன்னும் சொல்ல போனா நமக்கு தெரிஞ்ச அளவுல இவங்களெல்லாம் சொல்றோம், தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு நாகர்கோவில்ல வந்து ஒரு கோட்டாருங்கிற இடத்துல உள்ள சொர்ணம்மாள்ங்கிற ஒரு அம்மா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, மகாத்மா காந்தி சுதந்திர போராட்டத்திற்காக நாகர்கோவில் வந்தபோது அவங்க கிட்ட இருந்த நகைகளை எல்லாம் கொடுத்து இந்த நகைகளை விற்று பொருளாக்கி நீங்க சுதந்திர போராட்டத்திற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். அதுவும் ஒரு சுதந்திர போராட்டத்தின் அவரு அதுவும் ஒரு பங்குதான். இந்த மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து நம்ம திருநெல்வேலி அருங்காட்சியகம் எடுத்துட்டோம்னா, திருநெல்வேலி அருங்காட்சியகம் அமைந்திருக்கக்கூடிய இடமே வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்துறையை வந்து சிறை வச்ச ஒரு பழைய கோட்டை தான். அதாவது கட்டபொம்மனை தூக்கில போட்ட உடனே ஊமத்துறையை கொண்டு வந்து இங்க வந்து சிறை வைக்கிறாங்க. அவர் இங்க சிறையில இருந்து அதற்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 6-7 மாசங்கள் அங்கேயே இருந்து அதற்கு பிறகுதான் தங்களுடைய கூட்டாளிகள் எல்லாம் வர சொல்லி ஒரு நாள் பிளான் பண்ணி அந்த கோட்டையிலிருந்து தப்பிச்சு போய் திருப்பி வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கட்டினதாதான் வரலாறு. சோ அந்த அருங்காட்சியகம் இருக்கக்கூடிய இடமே வரலாற்று புகழ் பெற்ற இடம். அங்க வந்து ஊமத்துறை கட்டபொம்மன் சம்பந்தப்பட்ட பொருட்கள், கட்டபொம்மன் பயன்படுத்திய வாள், இன்னும் பாஞ்சாலங்குறிச்சியில சேகரிக்கப்பட்ட வாள், அந்த பீரங்கி குண்டுகள், இதெல்லாம் வந்து அங்க காட்சிப்படுத்தியிருக்கோம். இன்னும் தூத்துக்குடியில வந்து அருங்காட்சியகம் இல்லைங்கிறதுனால திருநெல்வேலி மாவட்டத்துலதான் தூத்துக்குடி மாவட்ட விடுதலை போராட்ட தியாகிகளையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அங்க வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எட்டயபுரத்துல சுப்பிரமணிய பாரதி ஓட்டப்பிடாரத்தை எடுத்துட்டோம்னா அங்க வந்து வ.உ. சிதம்பரனார் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அவங்களுடைய சுதந்திர போராட்டத்தில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்ச்சிகளையும் அங்க இது பண்ணியிருக்காங்க, அங்க வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது தவிர தென்காசியில உள்ள தென்காசி மாவட்டத்தில் உள்ள செங்கோட்டை வாஞ்சிநாதன், வாஞ்சிநாதன் நம்ம அப்ப இருந்த ஆங்கிலேய கலெக்டர் ஆஷையே வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்தில் அவரை சுட்டுக்கொண்டு தன்னையும் தன் உயிரையும் வாய்த்து கொண்டவர். அதனால இன்னைக்கு நமக்கு அந்த வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனை கடந்து போகும்போது நம்ம எல்லாருக்குமே அந்த வாஞ்சிநாதனை நினைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கரன் கோயில் பக்கத்துல உள்ள நெற்கட்டுஞ்சேவல், நெற்கட்டுஞ்சேவல்ங்கிற ஊர்ல புலித்தேவன், அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1857 சுதந்திர போராட்டம் ஆரம்பிச்சது, அதற்கு முன்னுதாரணமாக இருந்தது 1806 வேலூர்ல நடந்த சிப்பாய் புரட்சின்னு சொல்லிட்டு. ஆனா அதற்கு முன்னாலேயே 1700களிலேயே இங்க வந்து வெள்ளையர்களுடைய வெள்ளையர்களுக்கு வந்து நெல் வரி கட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு அதனாலதான் அது நெற்கட்டாத செவல் அப்படிங்கிற பேர் உண்டு. அதுக்கு எதிர்த்த முதல் பாளையக்காரர் வந்து புலித்தேவன். அந்த புலித்தேவனுடைய மாளிகையை வந்து ஆங்கிலேய பொதுப்பணித்துறையினரால ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு புனரமைக்கும் போது அந்த நிலவரை அங்குள்ள நிலவரையில ஏகப்பட்ட கவன்கற்கள் வந்து மலை போல குவிஞ்சிருந்தது. அந்த கவன்கற்களை வச்சுதான் புலித்தேவன் வந்து ஆங்கிலேயருடைய நெத்தியை கவன்ல வச்சு அடிச்சு பதம் பார்த்து அடித்து விரட்டியதாக வரலாறு. அந்த கவன்கற்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் திருநெல்வேலி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்தில் உள்ள விடுதலை போராட்ட வீரர்களை பற்றிய நிகழ்ச்சிகள்லாம் அங்க இருக்கு. இதை அடுத்து நம்ம விருதுநகர் மாவட்டம், விருதுநகர் நம்ம மாவட்டத்தை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். காமராஜர் வந்து எந்த அளவுக்கு நம்ம கல்வி பணியிலையும் சரி, இது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பெரிய பெரும்பாலான அணைகள் கட்டியதுலையும் சரி, அடுத்து வந்து மதிய உணவு திட்டம், அவரால் தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள் என அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் படித்த பள்ளி, இதெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாவே காமராஜர் கூடம்னே ஒரு அருங்காட்சியகத்துல அமைச்சிருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம சொல்ல போனா நம்மளுடைய தமிழ்நாடுன்னு பேர் வர காரணமான விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மண்மலை மேடுங்கிற கிராமத்துல பிறந்த நம்முடைய சங்கலிங்கனார், இவர் வந்து என்னன்னா 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்துதான் சென்னையை வந்து நமக்கு இப்ப அப்ப சென்னை மாகாணம் இருந்தத தமிழ்நாடுன்னு பெயர் வர காரணமானவர் அவர் நமது மாவட்டத்துக்கு. இன்னும் மூணாவதா சொல்ல போனோம்னா நம்ம மாவட்டத்தில் உள்ள நரிக்குடி தாலுகால உள்ள முக்குளத்துல பிறந்த மருது சகோதரர்கள், பெரிய மருது சின்ன மருது, இவங்க ரெண்டு பேரும் இந்த முக்குளத்துல பிறந்தவங்க. ஆனா அவங்க ஆண்டது ஃபுல்லா சிவகங்கையில சிவகங்கை சீமையே. சோ அந்த மருது சகோதரர்கள் பயன்படுத்திய வளரி, அந்த வாள் எல்லாம் வந்து விருதுநகர் அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்தியிருக்கோம். வளரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வளைத்தடி, ஆங்கிலத்துல அதை பூமராங் சொல்றோம். இந்த வளைத்தடி அதை எப்படி கட்டபொம்மனுக்கு சுருள்வாள், புலித்தேவனுக்கு அந்த கவன்கல்,
அது மாதிரி மருது சகோதரருக்கு இந்த வளரி தான் முக்கியமான ஆயுதம். இதை வச்சுதான் அவங்க ஆங்கிலேயர்களை விரட்டி அடிச்சிருக்காங்க, ஃபைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சிவகங்கை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வேலுநாச்சியாரோட உருவம் வந்து அப்படியே சிவகங்கை அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் மருது சகோதரர்கள் அங்க உள்ள அரண்மனை சிறுவயல் அப்படிங்கிற அந்த இது மாளிகையில அந்த இதுலதான் அரண்மனையிலதான் பெரும்பாலும் இந்த மருது சகோதரர்கள் காலத்தை கழிச்சிருக்காங்க. அங்க இன்னைக்கும் கூட அவங்க உடற்பயிற்சி செய்யக்கூடிய சாதனங்கள்லாம் இன்னைக்கும் அங்க காட்சிப்படுத்தப்பட்டு அது தொல்பொருள் துறை கண்ட்ரோல்ல இருக்குது. அவங்க அதை பாதுகாத்துட்டு வர்றாங்க. அதெல்லாம் பார்க்கலாம். அடுத்து வந்து சிவகங்கைன்னு சொன்னா வேலுநாச்சியார், அதாவது வந்து ராமநாதபுரம் மன்னர்களுக்கு பிறந்தாலும் இளமையிலேயே பல தற்காப்பு கலைகளையும் கற்று தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சுன்னு பல மொழிகளையும் கற்று திறமை வாய்ந்தவராக இருந்தவங்க. அடுத்து வந்து பக்கத்தில் உள்ள திண்டுக்கல் கோபால் நாயக்கருடைய உதவியை பெற்று ஆங்கிலேயரிடமிருந்து ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி, சுதந்திர போராட்டத்துல ஆங்கிலேயரை இது பண்ண முதல் பெண்மணி, அவங்க கிட்டே இருந்து நாட்டை மீட்டு அதை காப்பாத்துறவங்களும் இவங்க தான் வேலுநாச்சியார். அவங்க ஞாபகமா தபால் தலை வெளியிட்டு இருக்காங்க, முதல் நாள் உரைகள் இருக்கு. இந்த மாதிரி மருது இந்த மாதிரி வேலுநாச்சியாருடைய கதைகளையும் அங்க அவங்களுடைய முழு உருவச்சிலையோட சிவகங்கை அருங்காட்சியகத்துல பாதுகாத்துட்டு காட்சிப்படுத்தி இருக்காங்க. மருது சகோதரர்கள் இவ்வளவு இது பண்ணாலும் கடைசியா வந்து அது பக்கத்துல உள்ள திருப்பத்தூர் மாவட்டத்துல அங்க உள்ள பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல தான் அக்டோபர் 24 ரெண்டு பேருமே, பெரிய மருது சின்ன மருது ரெண்டு பேரையும் தூக்கிலிடப்பட்டது. இன்னைக்கும் அங்க நினைவு மண்டபம் இருக்கு, அந்த இடத்தையும் அங்க அதை இது இன்னைக்கும் வந்து நினைவு சின்னமா பொதுப்பணித்துறையினரால் பாதுகாத்துட்டு வர்றாங்க இவங்க எல்லாம் இந்த பக்கம். அடுத்து புதுக்கோட்டை பாத்தீங்கன்னா அவங்க வந்து தொண்டைமான் மன்னர்கள் இது பண்ணாங்க. நான் அவங்களை வந்து நம்ம கட்டபொம்மனை காட்டி கொடுத்தது தானே ஒழிய பெரிய அளவுகளுடைய பங்குன்னு சொல்ல முடியாது. இதுக்கு அடுத்த மாவட்டமா பார்த்தோம்னா கடலூர் மாவட்டத்துல வந்து அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்தி இருக்காங்க. யாரு அப்படின்னு சொன்னா அஞ்சலை அம்மாவை காட்சிப்படுத்தி இருக்காங்க. அஞ்சலை அம்மாள் வந்து வெறும் 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவர் தான். இருந்தாலும் காந்தி நடத்தக்கூடிய அத்தனை போராட்டத்திலையும் உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் எல்லாத்துலயுமே கலந்துட்டு அடிக்கடி சிறை சென்றவர். சிறையில இருந்து பரோல்ல வந்துதான் தனது குழந்தையவே பெற்றெடுத்ததா வரலாறு. அவங்கள வந்து தென்னாட்டு ஜான்சின்னு சொல்றாங்க. கடந்த வருடம் தான் அவருடைய பையன் வந்து இறந்தாரு. சோ இன்னைக்கு இந்த வருஷம் வந்து நம்ம தமிழ்நாடு அரசானது இந்த அஞ்சலி அம்மாளுக்கு அங்க நினைவு மண்டபம் கடலூர்ல அமைக்கிறதுக்காக இப்ப வந்து நம்ம பட்ஜெட்ல பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த தீர்மானத்தை. அநேகமா இந்த வருஷம் வந்து அங்க நினைவு மண்டபம் அமைக்கப்படும் கடலூர். அடுத்து பாத்தீங்கன்னா ஈரோடு அருங்காட்சியகத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஈரோட்ல வந்து நம்ம தீரன் சின்னமலை, ஈரோட்ல பிறந்த சின்னமலை வந்து போராட்ட வீரர், பல தீர செயல்களை புரிந்ததுனாலதே அவருக்கு தீரன்கிற அடைக்கல பெயரையும் கொடுத்து தீரன் சின்னமலைன்னு அழைக்கப்படுறாரு. இருந்தாலும் அந்த கொங்கு நாட்டு சாம்ராஜ்யத்தை முழுவதுமே கட்டி காத்த அந்த தீரன் சின்னமலைக்கு வந்து கடைசியா தன்னுடைய சமையல்காரரால ஆங்கிலேயர்கள் காட்டி கொடுக்கப்பட்டு சங்ககிரியில் உள்ள கோட்டையில தூக்கிலிடப்படுறார். அவரு ஞாபகமாகவும் நமது இந்திய அஞ்சல் துறையான தபால் தலை முதலாம் உரைகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அந்த குறிப்புகளோடு அங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. அருகில் வந்து திருப்பூர்ல வந்து அருங்காட்சியகம் இல்லாதனால திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன் உங்க எல்லாருக்குமே தெரியும், அவருடைய வரலாறு எல்லாமே அந்த அருங்காட்சியகத்துல இருக்கு. அடுத்து தஞ்சாவூர் அருங்காட்சியகம், தஞ்சாவூர் திருவாரூர்னு பார்த்தோம்னா அங்க வந்து மயிலாடுதுறையில பிறந்த நம்ம மூவலூர் ராமாமிர்தம், இவங்க வந்து நம்ம என்னன்னா தென்னாட்டு அன்னிபெசன்ட்னு வர சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இங்க அவங்க தான் முழுக்க தேவதாசி முறையை எதிர்த்தவங்க, சுதந்திர போராட்டத்துல பங்கு கொண்டவங்க. அவங்களுடைய நினைவா தான் இன்னைக்கு நமக்கு வந்து பெண்களுக்கு ஒரு நல்ல ஸ்கீமா மூவலூர் ராமாமிர்தம் திட்டமே இருக்குது. அந்த இதை வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய வாழ்க்கை வரலாறு, அந்த புகைப்படங்கள், அவங்களுடைய போராட்ட நிகழ்ச்சிகள் இதெல்லாம் அதெல்லாம் அங்க காட்சிப்படுத்தி இருக்காங்க. அடுத்து வேலூர் அருங்காட்சியகம் பாத்தீங்கன்னா 1806 நடந்த அந்த வேலூர் கோட்டையிலேயே தான் எங்களுடைய அருங்காட்சியகம் இருக்குது. அதனால அந்த சிப்பாய் கழகம் அந்த 1806 நடந்த ஒவ்வொரு வருடமும் அந்த அங்க நிறுவப்பட்ட அந்த தூண், அந்த இது ஞாபகார்த்த தூணுக்கு சென்று மரியாதை செலுத்துறாங்க. அது சம்பந்தப்பட்ட வரலாறு அனைத்துமே அந்த அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இவ்வாறாக ஒவ்வொரு இடங்கள்லையுமே மேக்சிமம் என்னென்ன பொருட்கள் ஒரு அருங்காட்சியகம் அமையுது அப்படின்னு சொன்னாலே அந்த அருங்காட்சியகத்துடைய அந்த அருங்காட்சியகத்துல அந்த மாவட்டத்துடைய அனைத்து வரலாறுகளையும் அதோட வந்து அந்த மாவட்டத்தை அந்த மண்ணின் மைந்தர்கள், அதாவது அந்த மாவட்டத்துல விடுதலை நம்ம இந்தியா விடுதலை பெறுவதற்காக உழைத்த போராட்ட தியாகிகள் அப்படின்னு சொல்றவங்களை எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்கோம். நீங்க நினைக்கலாம் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லி தெரியாத நிறைய பேர் வந்து இப்ப வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள்ல கேட்டா நிறைய பேர் வந்து அந்த தியாகிகளுக்கு உண்டான பென்ஷன் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க எல்லாருமே வந்து அதை ஒரு சிலரை சொல்லும் போது ஒரு சிலரை அவங்கள அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்தினா ஒரு சிலருக்கு வந்து அவங்க இல்லை அப்படிங்கிற வேற்றுமைகள் கருத்து வேறுபாடுகள் வரும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிந்த வரலாற்றில் இடம்பெற்ற தெரியாதவங்களையும் நாங்க வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா வேற யாரும் இருக்காங்களா
அதாவது வந்து பர்சனாலிட்டிஸ் வேற யாரும் இருக்காங்களான்னு பார்த்தும் காட்சிப்படுத்துறதுக்கு முடிஞ்சிட்டு இருக்கோம். இதுக்கு இது எல்லாத்தையுமே சேர்த்து சென்னை அருங்காட்சியகத்துல வந்து என்னன்னு சொன்னா, சென்னையில உள்ள காந்தி மண்டபம், அந்த தியாகிகள் மண்டபத்துல உள்ள அனைத்து மாவட்டத்துடைய போராட்ட வீரர்களுடைய புகைப்படங்களையும் வச்சு சென்னை அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்தி இருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு வருடமும் அந்த சுதந்திர தினம் குடியரசு தினங்கள்ல அங்க இதற்காக ஸ்பெஷல் கண்காட்சி எல்லாம் வைக்கிறாங்க. விருதுநகர் அருங்காட்சியகத்தை பொறுத்த மட்டும் இங்க வந்து நிறைய இந்த மாவட்டத்தோட மண்ணின் மைந்தர்கள், இது போக வந்து இந்த சுதந்திர தியாகத்துல மேடம் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாவட்டமும் இந்திய சுதந்திர போராட்டத்தோட தொடர்ந்து பங்கு பெற்ற அந்த போராட்டங்கள் எல்லாம் யார் யார் கலந்துகிட்டாங்க அப்படிங்கிற இதை வந்து எல்லாத்தையுமே வரிசையா வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமா நடத்திட்டு வரோம். இப்ப அக்டோபர்ல பாத்தீங்கன்னா உலக தபால் தலை தினத்தை முன்னிட்டு தபால் தலைகளில் சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படிங்கிறத கண்காட்சி நடத்தணும். இப்ப போனமா நவம்பர்ல பாத்தீங்கன்னா எனக்கு பிடித்த சுதந்திர போராட்டங்கிற வீரருங்கிற தலைப்புல வந்து அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் நவம்பர் 14 குழந்தைகள் தின விழா ஓவிய போட்டி. இப்ப இந்த மாதம் பாத்தீங்கன்னா இப்போ 18ஆம் தேதி தான் சுதந்திரத்திற்கு முந்தைய இந்திய நாணயங்கள்ங்கிற தலைப்புல பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள்கிட்டே இருக்கக்கூடிய நாணயங்களை வைத்தே கொண்டு வந்து அதையே காட்சியா வைத்து நல்ல ஒரு நாள் ஃபுல்லா இருந்தது. ரொம்ப அருமையா போச்சு. நிறைய கல்லூரி மாணவர்கள் கலந்துட்டாங்க. அடுத்து வந்து பள்ளி மாணவர்களே நிறைய கலந்து அந்த நாணயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. இந்த மாதிரி இந்த அருங்காட்சியகங்கள்ல எனக்கு தெரிந்த அளவுல எந்தெந்த அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்தியிருக்காங்க இவ்வளவுதான் இதுலதான் இருக்கு. சில அருங்காட்சியகங்கள்ல இல்ல, அவங்க வந்து அதெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. அதாவது எந்தெந்த சுதந்திர போராட்ட வீரரை அந்த நிகழ்ச்சிகளோட காட்சிப்படுத்தணுங்கிற பணியில முனைப்பா ஈடுபட்டு இருக்காங்க. எனவே இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு இந்த வாய்ப்பை எனக்கு வழங்குவதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அஞ்சான் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் அடுத்து இந்த தமிழ்துறை பேராசிரியர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. விடுதலை போராட்ட வீரர்களை அறிந்த அளவிற்கு நாங்கள் அருங்காட்சியகங்களை அறிந்ததில்லை. நீங்கள் தென்கோடியிலே இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலே இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் முதலாக வடபகுதியிலே இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய வடபகுதி, மேற்கு பகுதி, அனைத்து பகுதிகளையும் உள்ளிட்ட அருங்காட்சியகங்களில் இருக்கக்கூடிய விடுதலை போராட்ட வீரர்களை குறித்த அந்த பதிவுகள், அவர்கள் பயன்படுத்திய அந்த கருவிகள், பொதுமக்களுக்கான அல்லது விடுதலைக்காக போராடிய அந்த தலைவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள் அனைத்தையும் அருங்காட்சியகங்கள் ஆவணப்படுத்தி இருக்கின்றன என்ற நல்லதொரு தகவலை இங்கே பதிவு செய்திருக்கின்றீர்கள். நாங்களும் இனிமேல் அருங்காட்சியகம் சென்றால் இந்த விடுதலை போராட்ட வீரர்களை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய உரை வாய்ப்பாக அமைந்திருக்கிறது அம்மா. நீங்கள் வருகை தந்தமைக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.